ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாகு. ரொம்ப அழகாக பண்ணிச்சிருந்தாங்க திருவாதிரை அன்னைக்கு. நடராஜருக்கு வந்து சிறப்பு பூஜை நடக்கும் அன்றைக்கி. அது வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே வருஷம் வருஷம் நடக்கும். நான் சம்டைம் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ குழந்தைங்களாம் பிறந்து இதெல்லாம் இருக்கிற டைம் நான் போக முடியல. அப்புறம் இடையில ஒரு ட்ரிப் நான் போயிருக்கேன். பூஜை ரொம்ப நேரம் நடக்கும். எல்லா ஊர்லேயும் வந்து தொடங்கும் போது விரதம் ஆரம்பிக்கும் போது நடக்கும். இங்கே கோயம்புத்தூர் சைட்லாம் விரதம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நடக்கும்னு சொல்லுவாங்க. எது எப்படியும் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. இருந்தாலும் திருவாதிரை பூஜையை வந்து எப்படினாலும் அட்டன் பண்ணணும், அன்றைக்கி கோயிலுக்கு போகணும்னு நினப்பேன். அதே மாதிரி அன்றைக்கி போயிட்டு அன்றைக்கி ஃபுல் பூஜையுமே நான் அட்டன் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் 4:30 மணிலேருந்து பூஜை நடக்கும். அதை இது பண்ணாமல் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அங்கே நான் வெயிட் பண்ணி நான் அட்டன் பண்ணேன். அப்புறம் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து திருவாதிரை களி அடை இதெல்லாம் செஞ்சு அப்புறம் வந்து அன்றைக்கி சாம்பார் எல்லாமே வச்சு விரதம் முடித்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். காலையில் சாப்பிடல, மதியம் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். இப்படி தான் என்னோடய திருவாதிரை பூஜை போணுச்சு. உங்களுக்குலாம் எப்படி போணுச்சுன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து தாலிக்கேர் மாற்றணும் அப்படின்னு நினச்சவங்களாம் மாற்றலான்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஏற்கனவே இப்போ தான் மாற்றணுங்கிட்டிக்கு நான் மாற்றலை. இந்த விடையை முடிச்சது. தேங்க்யூ.